உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் மீரா மிதுன் பேசுறேன். சோசியல் மீடியா வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப வலியா இருக்கு. மர்க்கா சொல்லு. சோசியல் மீடியா வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப வலியா இருக்கு. மர்க்கா மர்க்கா சொல்லு. சோசியல் மீடியா வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப வலியா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். சோ நான் சோசியல் மீடியா பார்க்கவே பார்க்கல. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தூங்கலடா. கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல நான் வந்து இருக்கேன். அண்ட் எனக்கான அங்கீகாரம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் கிடைக்கவே இல்ல. தமிழ் பொண்ணா இருந்து ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நான் நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியில இருந்து வந்திருக்கேன். நல்ல தமிழ் கல்ச்சர், நல்ல ஃபேமிலி, நான் ரொம்ப நல்ல படிச்ச பொண்ணு. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? இது வரைக்கும் என்ன என் பேர் எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. 8 வருஷமா ஏன்னா நான் பண்ண சாதனைகள், நான் என்னென்ன பண்ணங்கறத எந்த மீடியாவும் எழுதுறது கிடையாது. சோ அதனால என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க யாருமே ஆம்பளைங்களே கிடையாது. பொட்டத்தனமா ஒரு பொண்ணு கிட்ட மோதிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி இது எவன் பத்ததுன்னு தெரியலையே. ஏங்க ரீசெண்டா சசிகலா அம்மாக்கே அவ்வளோ பிரச்சனை. இத மூடுறாங்க, அத மூடுறாங்க, இந்த கொடி யூஸ் பண்ண கூடாது சொல்றாங்க. பொண்ணுங்களோட நிலைமை இப்படிதான். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? டு பி வெரி ஃப்ரங்க், எனக்கு ஃபேஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா இது வரைக்கும் பண்ணதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவே இல்ல. என் மூஞ்சி எல்லாரும் திருடிட்டு இருக்கானுங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்னோட மூஞ்சி நான் வெறுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டு என் மூஞ்சி எல்லாரும் யூஸ் பண்ண, எல்லாரும் என் மூஞ்சில பாக்கும்போது என் மூஞ்சி எதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஃபேஸ்னால எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. இப்போ தம்பி முகத்தை உன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. என்ன ஒரு போட்டோ ஷூட், என்ன ஒரு ஒர்க்கா இருந்தாலும் தமிழ்நாடுல இருக்க மொத்த எல்லாரும் என்ன பார்த்துதான் காப்பி அடிக்கிறாங்க. ஆனா அதை கிரியேட் பண்ணது நானுங்கிற உண்மை 10 வருஷமா வெளிய வரவே இல்ல. சரி சரி சரி, உட உட உடுகிறவே ஆனதாகி போச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி அழுவாத. சோ நான் ஒண்ணு வாழணும்ல, இந்தியா விட்டு போனோம். கிளம்புறியா? அப்படி இப்படி 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 இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. போயிட்டு வாப்பா. இதுதான் தமிழர்களோட நிலைமையான்னு எனக்கு தெரியல. நான் தமிழச்சியா இருக்கிறதுனாலதான் என்ன பத்தின எல்லா விஷயமும் வந்து மறைக்கிறாங்களான்னு தெரியல. உன்ன சொல்லி குத்தனடா, வேற யார சொல்லணும்? அப்பனை சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊரண பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டாமரு அவனை சொல்லணும். விஜய் மேல சூர்யா மேல வந்து கேஸ் போட்டா இங்க தமிழ்நாட்டு பீப்புள் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண போமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து கணக்கே இல்ல, அவ்வளவு பிரச்சனை எனக்கு பண்ணிருக்காங்க. சூர்யா என்ன அவன் அவன் கூட நான் நடிச்ச படத்துல இருந்து என்ன தூக்கி இருக்கான், அத பத்தி சொன்னதுக்காக எனக்கு பிரச்சனை பண்றான். என்ன
மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் விஜய் என்னோட போட்டோ ஷூட் பிக்சர் கேவலமா காப்பி பண்ணது பத்தி சொன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிரச்சனை பண்றாங்க. கேன கிறுக்கா போய் வேலைய போற லூசு. அங்கீகாரம் கிடைக்காமலே எல்லாரும் இது ஒரு காப்பியான வேர்ல்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் மூஞ்சு காப்பி பண்றாங்க. எனக்கு ஏன் மூஞ்சு காட்ட கூட பிடிக்கல, ஏன்னா எல்லாரும் இந்த மூஞ்சில தான் இருக்காங்கிறதுனால. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இந்த இந்த வார நான் ஜெயிப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னோட வளர்ச்சி பார்த்து பொறாம ஒரு பொண்ணு இவ்வளவு வளர்ந்து இருக்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ட் நான் கண்டிப்பா ஐ அம் ஸ்டாப்பிங் மை கேரியர். நான் என் கேரியர் இப்போ பண்றதா இல்ல. டேய் தூ நசிங்கி போன வாயை வச்சு நீ இதெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லிருக்க. எனக்கு என்னோட இந்தியா குடியுரிமை வேணாம். எனக்கு இங்க வாழ பாதுகாப்பு இல்ல. நான் என்னோட எல்லா ஐடி கார்டையும் தூக்கி போடுறேன். ஐ வாண்ட் டு லீவ் இந்தியா. போய் தொலை. இது ஒரு கூற்று சூழ்ச்சி என் மேல நடந்தது. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. ரொம்ப நல்ல பொண்ணு. இது வரைக்கும் ஒரு தப்பு கூட என் வாழ்க்கையில பண்ணதுல. நியாயமா நேர்மையா வாழ்றதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எவ்வளவு புட்டிகளை தாப்பா அந்த காதைய தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. அது சரி அவங்க நம்ம வாய பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்க. இல்ல கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. நான் வந்து என்னோட கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். எனக்கு பண்ண அநியாயங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு காரணம் நீங்கள் மக்களும் தான். ஓவரா கண்ண கட்டுது. எல்லாருமே சூசைட் பண்ற தருவாயில் என்னன்னா அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாயி அந்த வலி நிக்கிறதுக்காக உயிரை மாச்சுப்பாங்க. நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். கண்டிப்பா நான் சாக மாட்டேன். சத்திய சோதனை